தமிழகத்துல பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு இஷ்யூவா இருக்கட்டும், அங்கேயே வந்து பறையோட முக்கியத்துவம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏன் நம்மளா போய் வாசிக்கலையா, அது எல்லா மீடியால கவர் பண்ணலையா, ஒரு பெரிய இஷ்யூ ஆகலையா. ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இருந்தாலும் எங்க சசிகலா அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்களோட ஆட்சி தான் நடக்கும். அது நகரம் ஆட்சி தான் நடக்கும். அவர் சொன்னது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சொன்னாங்களா. இருக்கிறப்ப மீடியாலே இவ்வளவு பட்டவங்களை சொல்றாங்கன்னா இந்த மக்களால என்ன செஞ்சிட முடியும், அவங்களால எதிர்த்து என்ன பண்ணிட முடியும்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஆர்கே நகர்ல தினகரனை வந்து நிக்க வச்சிருக்காங்கயா. இப்ப சொல்ற தினகரன் நிக்க வச்சு அடுத்த நிமிஷமே வந்து எப்படியாவது பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சிருவாங்க. நம்ம ஓட்டு போட்டது வந்து சிஎம்க்கு கிடையாது, எம்எல்ஏஸ்க்கு. இப்ப எம்எல்ஏன்றவங்க வந்து தொகுதியில இருக்கணும். இப்ப இந்த கூவத்தூர் பிரச்சனை வந்தப்ப ஒரு எம்எல்ஏ கூட தொகுதி பக்கமே போகலன்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளவு போறாங்க. ஆனா கொஞ்சம் கோவத்துலதான் இருக்காங்க, பயங்கரமான கோவம் வெறியில் இருக்காங்க. என்ன கோவம், என்ன பிரச்சனை, தேர்தல் வந்தா மறக்க போறாங்க. எத்தனையோ பேருக்கு பயப்படாதவங்க இந்த மாணவர்கள் கூட்டத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறானா என் மக்களா, எனக்கு ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்ல ஒரு தனிநபரா வந்து எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். இந்த எம்எல்ஏ கிட்ட நீ ஏன் இப்படி பண்ண, நீ எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ண, எதுக்கு இப்படி நடந்தது, ஏன் மக்களை கண்டுக்கல, எனக்கு கேட்கணும் ஆதங்கம் இருக்கும். தளபதி எல்லா ஓட்டையும் எல்லாம் போட்டுருங்க, மத்த எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. பெங்களூர்ல இருக்காங்க ஜெயிலுக்குள்ள, அவன் சூப்பர் பா அவரு கிளம்பிடுவாரு, அவங்க பாத்துக்குவாங்க. சரி, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி எப்படி இருந்தா என்ன, எதிர்கட்சி அந்த மாதிரிதான் இருக்கும். பட்டு போட்டுருவீங்க தமிழுக்கு மூன்று எழுத்து ஓட்டு, எனக்கு தமிழும் மூணு ஓட்டு மூணு, நாமும் நாமும் மூணு எழுத்து அவ்வளவு உங்களுக்கு அப்படின்றவனா. அது சரி, அங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுத்தபடி இறங்கி பார்த்தானா, அவளை எப்படி இறங்கிக்கும் வா, அவரை கூட கிடைக்கு எல்லா ஓட்டுகளும் எங்களுக்கு ஓட்டு கொள்ளுங்கள், அவருக்கு மத்ததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பிடுவாங்க. இவங்களே கையத்தை போடுவாங்க, இவங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்சி சரியில்லைன்னா நாடு குப்பை தொட்டி ஆக்கிடுவாங்க, அதுதான் இப்ப நடக்குது. முதல்ல மாணவர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், நேரடியா ஆட்சியில் இருக்கவங்களை தட்டி கேட்க. உண்மையாவே மக்கள் ஆகிய நாம நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு தருணமா எடுத்துக்கணும். வர ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் கோட்டத்துல 19ஆம் தேதி காலையில 9 to 1 மணிக்குள்ளார நம்மளோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி ஒடுக்கினவங்களுக்கு நம்ம தட்டி கேட்கிறோம், போறோம், ஜெயிக்கிறோம்.